வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினஸ் நம்மளுக்கு இந்த வீடியோவில் 2022 அதிக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்க பார்க்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு, எல்லாருமே பை பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. 20 below ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எப்படி எடுக்கிறோமோ அது எக்ஸிட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அகைன் அகைன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 இயர் ஹோல்ட் பண்ணலாமா எல்லாருமே கேட்குறது, இது 1 இயர் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா, ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணலாம், இதே கேட்டுருக்கீங்க. பென்னி ஸ்டாக் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி தான் வரும். ஏன்னா இவங்களாம் ஒரு சப்கோன் மாதிரி தான். ஸோ மெயின் கோன் அப்படின்னா அவங்க ரிகவரி ஆயிடுவாங்க, பட் இந்த சப்கோன்லாம் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் ஒரு லாஸ் விழுந்துருச்சு அப்படின்னா எகைன் வந்து ப்ராஃபிட் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்லாம் அவங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை மானிட்டர் பண்ணி மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 வீக்காக 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட் வீழ்ச்சிலையும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மந்த்தாக 23%, 3 மந்த்தாக 59%, 6 மந்த்தாக 21%, 1 இயராக பாருங்கள் 284% ப்ராஃபிட்டும், 2 இயராக பார்த்தீங்கன்னா 484% ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் 3 இயராக 282% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் தான், இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஷாம் செஞ்சுரி. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 19 ரூபா 40 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% மேலே ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்கள் கோட்டான் கோட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டரில் 51 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டரில் 55 கோடியை அவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. உங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோட்டரான் கோட்டில் 12 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த கோட்டரான் கோட்டில் பாருங்கள் 15 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணியிருக்காங்க. ஃபிஃபோரை விட இந்த கோட்டரான் கோட்டில் பாருங்கள் 25% அதிகமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் 17 ரீசன் பாருங்கள். ஒரு பென்னி ஸ்டாக்கு 17 ஸ்ட்ராங் ரீசன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்த்தாக. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஹையாக இருக்காங்க. டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல க்ரோத் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இவங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணோம், இயர் ஆன் இயரும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு ஒரு கடன் வந்து ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. பென்னி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கடன் குறைவாக உள்ள கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணோம், இல்லைனா கடனே இல்லாத கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணோம். இவங்க 3 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டர் கொடுத்துருக்காங்க. 2 ரெவன்யூ 2 இயராகவும் அதிகப்படுத்திட்டு வர்றாங்க. உங்களோட புக் வேல்யூ பாருங்கள், அவங்க புக் வேல்யூ வந்து அதிகப்படுத்திட்டு வராங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை அலோகேட் பண்ணிகிட்டே வராங்க. மெயினாக இந்த ஸ்டாக் பாருங்கள் 0 ப்ரோமோட்டர் பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஒரு பென்னி ஸ்டாக்கில் மெயினாக கவனிக்கக்கூடிய எல்லா ஒரு ஐட்டமும் இதில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் மட்டும் 20% மேலே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டில் கம்பெனியோட நெட் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டாக அவங்க சிஓ அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு கான்ஸ்டியூட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், இந்த 17 ரீசன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்பி இந்த ஸ்டாக்காக நம்ம பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 4.31 பில்லியன், வால்யூம் பார்த்திங்கன்னா 3,50,757, பி ரேஷியோ 14.93, இண்டஸ்ட்ரியல் பற்றி பார்த்திங்கன்னா 11.14 தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையபிள் தான் பி ரேஷியோ. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் 1.3, ரெவன்யூ 1.65 பில்லியன், பிடபிள்யூ 1.58. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 இயர் மட்டும் 234% நல்ல ஒரு இன்டர்சேஞ்ச் ஆகிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபா, இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல ஒரு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னே அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை பார்த்தலாம். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 55K above ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 above இருந்தாலே ஒரு நல்ல கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கனா இந்த ஸ்டாக்கில் 22% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதர்ஸ் பப்ளிக் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 24% ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்பி இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். சரி இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஷாம் செஞ்சுரியோட 1 டே கேண்டிஸ்டாக பாருங்கள். லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்பர் சைடு தான் போயிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர் ஆர்வமாக இருக்காங்க. மார்க்கெட் கிராஷ்லேயும் ஒரு டவுன் போனாலும் அகைன் ஒரு புஷ்அப் கொடுத்து நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு பணமெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ யார் தான் இந்த ஸ்டாக்கை நம்பி பை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு 19 ரூபா 40 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்டாக்கை ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 27 ரூபா 20 பைசா வரைக்கும் போகும். இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கு உங்கள் குவார்ட்டர் குவார்ட்டர் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இதே ஸ்டாக் பார்த்திங்கன்னா 47 ரூபா 30 பைசா வரைக்கும் போகுங்க. இது வந்து டெக்னிக்கல் என்னென்னா ஆர்எஸ்ஐ எம்எஸ்சிடி வச்சு நானாக பிடிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.